2003 தொடக்கம் பிரபஞ்சம் என்பது என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமியை நினைச்சிருக்கோம், அது இல்லை பிரபஞ்சம் என்பது. இந்த உலகின் படைப்பின் மூலங்கள் எதுவோ அது பிரபஞ்சத்துடைய தோற்றம், அது ஆதி. ஆதி அந்தம் அந்தரம் அனாதி, இந்த நாலு இயக்கம் தான் இதுக்கு அடிப்படை காரணம். இந்த அடிப்படை காரணத்தை எட்டு நிலை இயக்கங்கள் உருவாக்குகின்றன. பிரளயம், பிரவாகம், வக்ரம், பௌசகம், காலசாலி, கலி நர்தனம், மாயா, மதி ரூபா, எட்டு நிலை இயக்கங்கள் உருவாகும். இந்த எட்டு நிலை இயக்கங்கள் நமக்கு பிடிப்படலாம், பிரபஞ்சம் புரியாது. இந்த எட்டு நிலை இயக்கங்கள் தான் அஷ்ட திக்குகள்னு நமக்கு ஒதுக்கப்பட்டு கால சுழற்சியால கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்குன்னு பிரிச்சுக்கையாடுறாங்க. யக்ஷர்கள், யக்ஷினிகள் அப்படின்ற ஒரு இயக்கங்கள் மனித குலத்தால மாற்றம் பெறும்போது இந்த இயக்கங்கள் வந்து அதிதேவதா கழகம் மாறுது. இதை பத்தி நம்ம புஸ்தகத்தில் வந்து ரொம்ப விரிவாக பேச முடியாது. காலசூத்திரம் அப்படின்ற புஸ்தகத்தில் இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் இந்த ஆத்ம வேதம்ன்ற புஸ்தகத்தில் யக்ஷர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம வாய்ஸ் புக்காக தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன், தெரியல. சந்தர்ப்பங்கள் எப்படியோ அப்படிதான், எதையும் பிளான் பண்ணி செய்ய முடியல, நடக்கிற வழியில் நடந்துட்டு போகும். ஆதி காரணங்கள் நமக்கு புரியணும். அது புரியாத போச்சுன்னா மனித பிறப்புன்றது என்னன்னு புரியாத போயிடும். உலகத்துடைய மகத்தான பிறப்புகளில் ஒன்று மனித பிறப்பு. ஆனால் இந்த மனித பிறப்பு பல பரிணாமங்களை எடுத்திருக்கு. இந்த பரிணாமங்களுக்கு அடிப்படை ஆதாரங்கள், அதாவது அவதாரங்கள் இருந்திருக்கு. அவதாரம் என்பது வேறு, பரிணாமம் என்பது வேறு. அவதாரங்கள் என்பது கரு உருவான காலந்தொட்டு பிறப்பெய்தும் வரை நடக்கக்கூடியது அவதாரங்கள். பரிணாமம் என்பது பிறந்த பிறப்புகள் உருமாற்றம் பெறும்போது நடக்கக்கூடிய விஷயம். இந்த இயக்கங்களை கொஞ்சம் நிதானமாக தான் புடிக்கணும், புரிய வைக்கவும் முடியும். புரிஞ்சுக்கிறதே ஒரு கலை. அதனால இதை இப்படிதான், பூமியின் பிறப்புக்கு முன்னால கிரகங்களின் பிறப்பு, இதை ரொம்ப அழகா மகாபாரதங்கள் நமக்கு கொடுத்துட்டு போகுது. மகாபாரதம் அப்படின்ன உடனே ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிறோம். பஞ்ச பாண்டவர்கள், துரோணாதிபதிகள், ரெண்டு பேரும் வில்லன் மாதிரி சண்டை போடுறதா கம்மி. அது இல்லை, மகாபாரதம் உடற்கூறு தத்துவத்தின் உண்மை விளக்கமே மகாபாரதம் அப்படின்றது நமக்கு புரியாதே போச்சு. காரணம், ஒருவரை ஒருவர் மகிழ்வித்துக் கொள்வதற்காக முகமன் கூறிக்கொள்றோம் இல்லையா, வணக்கம் சார், வணக்கம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது கால சுழற்சியில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகிப்போச்சு. அருமையான உடற்கூறு தத்துவங்கள் மூடி மறைக்கப்பட்டு விட்டன. என்ன பண்ண முடியும்? உலகம் தோன்றுவதற்கு முன் வேதங்கள் இருந்தனவா, பேதங்கள் இருந்தனவா, உயிர்கள் இருந்தனவா அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற கூடிய வெட்டவெளி இயக்கங்கள் இருந்தது. இது வெட்டவெளி இயக்கங்கள் தானா அப்படின்னும் போது பறவெளி இயக்கம் அப்படின்னு பேர். இந்த பறவெளி இயக்கத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் புரிய வைக்க முயற்சி செய்யலாமே அப்படின்னு பேசுகிறேன். ஒரு பிரபஞ்சம் அப்படின்ற இடம் நிர்மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து
நிறங்களின் அடிப்படையில் உணர்ந்த முழுக்குகள் ஒன்றை ஒன்று கலக்கும் போது கருநீலமாக மாறும். ஃப்ரெஷ் அண்ட் ப்ளூ அப்படின்னு அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் வச்சுருவோம். இந்த கருநீல அடர்வுகளுக்கு மேலே விழக்கூடிய அதி அழுத்த ஒழுக்குகள் ஏழு நிறங்களுடைய பிரிவில் அடங்கும். இதில் ஆறு நிலை அமீர சுரப்பிகள் வேலை செய்யும். ஒரு சூரியன் என்பது வான்வெளி இயக்கத்தில் வெட்டவெளி தத்துவத்தில் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த சூரியன் கிரகங்களின் வான்வெளி இயக்கத்தின் அழுத்தத்தால் வெடித்து சிதறிய கிரகம்னு சொல்றேன். இல்லை, எந்த கிரகமும் ஒன்னோட ஒன்று வெடித்து சிதறலை. அந்த அதி அழுத்த இயக்கங்களிலிருந்து விழுந்த துளிகள் இந்த சூரியனாக, செவ்வாய் கிரகமாக, அமில சுரப்பிகள் அதிகமாக இருக்கக்கூடிய புதன் கிரகமாக, பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு கிரகமாக, சுக்கிரன் என்கிற வெள்ளிய சத்துக்களை கொண்ட கிரகமாக, சனி என்கிற இரும்பு சத்து கொண்ட கிரகமாக மாற, இதில் இருந்து வெளிப்பட்ட அழுத்தங்கள் சந்திரன் என்கிற கிரகத்தை படைக்குது. சந்திரன் இந்த ஏழு கிரகங்களுடைய இயக்கத்திலிருந்து வெளிப்படும் நச்சு புகை மண்டலங்கள் வந்து எதிரும் புதிருமா ராகுக்கு எதுன்னு நமக்கு குறிப்புகள் கொடுக்குறது, சுட்டி காட்டப்படுகிறது. உருவமற்ற உருவங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது ஒரு உருவம் வைக்கணும் போது பாம்பின் தலையும் மனித உடலும், மனித உடலும் பாம்பின் தலையும், மனித தலை பாம்பின் உடல், பாம்பின் தலை மனித உடல் அப்படின்னு நமக்கு ரெண்டா குறிப்பு காமிக்கும். இது என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பொறுமையை பார்த்தாதான் புரியும். இந்த இயக்கங்களில் ஏற்படுற அழுத்தங்கள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் மூளைக்கூன்றாக பிரிந்து கிடக்கக்கூடியவை. எதுவும் ஒன்னோட ஒன்று காமினிகேட் இல்லை. இவர்களுடைய சுற்றளவு ஏறக்குறைய 15,000 யோஜனை மைல் அப்படின்னு மகாபாரத குறிப்பு கொடுக்குது. 15,000 யோஜனை மைல், ஒரு யோஜனை மைலுக்கு 17.5 கிலோமீட்டர் ஒரு யோஜனை மைல். 15,000 யோஜனை மைல்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். ஒரு யோஜனை மைலுக்கு 17.5 கிலோமீட்டர், 17.5. அதை 15,000 மல்டிபிள் பண்ணால் இந்த கிரகங்கள் மொத்தம் இதில் அடங்கிடும். இதில் இருந்து சுழல் வேகத்தில் ஏற்படும் போது சூரியன் அசையா பொருளாக நின்று அனைத்தையும் அசைத்து பார்க்கிறது. மற்ற கிரகங்கள் ஈர்ப்பினால் ஒன்றை ஒன்று ஈர்க்க இழுக்கவும் முயலும் போது ஏற்படக்கூடிய தடுமாற்றம், அதுலேருந்து வெளிப்படக்கூடிய துகள்கள் கொட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கொட்டக்கூடிய அந்த துகள்கள் சேரும் இடம் நவ பாஷாணங்களை படைக்கிறது. எரிபாஷானம், அதுக்கு திமிர் பாஷானம்னு பேர். ரசம், லிங்கம், கந்தகம் எல்லாம் சொல்கிறேன் இல்லா, அந்த மாதிரி பாஷாணங்கள் உருவாகுது. இந்த பாஷாண ஓடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வாயுக்களாக தேங்கி அமில படங்களை சேர்க்கும்போது இது மேலே விழக்கூடிய துகள்கள் மேலும் 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 பெருகும். இந்த கிரகங்கள் அதையும் தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய இயக்கம் இந்த பாஷாண அடுக்குகள் அதனுடைய கலப்புகளாக உருவாகின 63 நிலை பாஷாணங்கள், அதிலேருந்து உருவான நவமணிகள், ரத்தனம் சொல்கிறோம், மெட்டல்னு சொல்லக்கூடிய உலோகங்கள், மின்னர்ல சொல்லக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தூசு மண்டலங்கள் பதிவாக ஒன்று சேரும் சுழல் ஆரம்பிக்குது. இந்த ஒரு அண்டத்தின் படைப்புக்கு பிரபஞ்சத்தின் துகள்கள் துணை செய்கின்றன. அண்டத்தின் படைப்புக்கு ஆதார பொருளாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இந்த அண்டத்தை சுழல வைக்கும்போது அண்டத்தின் காலம் தன் முழுமை பெறுவதற்கு ஏறக்குறைய 80,00,000
60,000 கணக்கு அதுக்கு மேல பூமி அசையா பொருளாக நிற்கும் பொழுது அமில சுரப்புகளின் இயக்கம் நீர்மமாகுது, நீர்மத்திலிருந்து வெப்பம் வெளிப்படுது, சுழல் வேகத்தால் காற்று உண்டாகிறது, காற்றின் செயல் விண்ணை நோக்கி பயணிக்க, விண்ணில் இருந்த கதிர்வீச்சுகள் பூமி மேல பட்டு நொதிப்பு திறனால் உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன. ஆதியில பிறந்தது மனுஷன் இல்ல, ஆதியில பிறந்தது கடந்த இருக்கக்கூடிய சில வகையான பாசைவுகள், நத்தைகள், நத்தையில இருந்து சங்குகள், அங்கிருந்து பாசிகள், பாசியிலிருந்து பாறையில் படிஞ்ச இயக்கங்கள், ஓர் உயிர் அறிவு அப்படின்னு ஓர் அறிவு ஜீவன் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து மரம் செடி கொடிகள், ஊர்வன இனம், நீர் நில வாழ்வன இனம், ஊர்வன இனம், பரப்பன, கால்நடைகள், இதனுடைய பரிணாமத்தில் மனிதர்கள். இப்படி இந்த மனிதர்களும் கால்நடைகளுடைய கலப்பு தான் பல ரூபங்களில் இதை கொடுக்குது. மரபுகளாக பெரிய இது ஒரு பியூர் அண்ட் பியூர் சயின்ஸ். இந்த விஞ்ஞானத்துடைய அடிப்படை புரியலன்னு சொன்னால் ஆன்மீகம் புரியாது. ஆன்மீகம்னா என்னமோ உட்காந்து நினச்சிட்டு இருக்கோம், அது இல்லை. உன்னுடைய அடிப்படை, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பூமியின் பிறப்பு அதன் முடிவு தான். இந்த இயக்கத்தை பூதப்பாதை வகுத்தும் போது தான் ஆன்மீகம் சுமார் 429,80,000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமி பிறந்தது. இன்னும் 429,80,000 ஆண்டுகள் வரையிலும் வாழும் இந்த பூமி. இடையில் அழிஞ்சு போகாது, பிரளயங்கள் உண்டாகும், பிரவாகம் உண்டாகும், பௌசகம் இருக்கும், கலசாலி இருக்கும், கலி நர்தனங்கள் புரியும், மாயா என்கிற ரூபத்தில் தோற்றங்கள் மாறும், மதியின் ரூபம் இதை அறிந்து அறிவிக்கும். இது புஸ்தகமாக கொடுத்துருக்கேன், அந்த புஸ்தகத்தை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக கொடுத்தாரு. ரொம்ப துல்லியமான கணக்குகளோடு வரும். அப்போ உங்கள் கேள்விக்கு எல்லா பதிலும் கிடைக்கும். இப்போ இவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த இயக்கங்கள் அண்டம் என்பது எதை நாடி நிற்கிறது, பிரபஞ்சத்தை நாடி நிற்கிறது. பிரபஞ்சத்துடைய இயக்கம் பெரும் ஜோதிமயமா இருக்கு. அத பெரும் ஜோதியா இது வாங்கி வச்சுன்னு உயிரினங்களை வளர்த்துட்டு இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வரும்போது 32 நிலை இயக்கங்கள் அடிப்படையில தான் உயிரினங்களின் பிறப்பு இருக்கு. மனித குலம் அதை புரிந்து கொள்ளும் ஆற்றலோடு இன்றளவும் இல்லை என்பதுதான் வேடிக்கையான விஷயம். ஏன்னா கால் வைத்து கஞ்சிக்கும் கிடைக்கக்கூடிய 5 நிமிட சுகத்திற்கும் அலையிறோம். இதுல யாரை யார் தாழ்த்தலாம், யாரை யார் மட்டம் தட்டலாம், யாரை யார் அடிச்சு வீழ்த்தலாம் அப்படின்ற இடத்துல அருமையான ஆன்மீகம் முதல்ல அடிபட்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் என்ன? ஒன்று உற்பத்தி செய்கிறது, ஒன்று அதை பெற்று திரும்பி கொடுத்துருது. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் என்பது சராசரியா வாழக்கூடியவங்களுக்கு புரியறது கஷ்டம். என்ன சோத்துக்கும் சுகத்துக்கும் அடிச்சுக்கிறோம். இந்த பத்தல 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 குடு 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 எங்கே எடுத்துட்டு போவ, எதை எடுத்துட்டு போவ? இருக்கிற வரையிலும் நான் தான், போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை இன்னொன்று ஃபில் பண்ண முயற்சி செய்யும். நான் தான் அறிவு சிறந்த மனிதனின் செயலாக இது. ஒருவரை ஆட்சி செய்யணும்னு சொல்லி சொன்னா நல்லவனா வாழணும், வல்லவனா இருக்கணும், இல்ல வல்லவனா வாழணும், நல்லவனா இருக்கணும், ரெண்டும் கிடையாது. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து வளர்த்து வச்சா பிடிக்கணும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இடத்துல நம்முடைய வார்த்தைகள் எடுபடுறது மிக 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 கஷ்டம்.
ஆனாலும் முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை தானே. ஆதிகாலம் தொட்டு மனித குல பிறப்புகள் முன்னால் சொல்ல மனித குல பிறப்புகள்னு ஒன்று பரிணாமம் அடைஞ்சதுக்கு அப்புறம் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்ட்டோம் இல்லையா. இந்த மனித பிறப்புகள் தன்னை நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றன, தன் பிறப்பின் நோக்கம் அறியாது. 14 வகையான அமில சுரப்பிகள் இந்த உடம்புல சுமந்து இருக்கு. இந்த 14 வகையான சுரப்பிகளுடைய இயக்கம் ஒன்று சேர்ந்து 15வது நிலையில செயல்படுது, 16வது நிலையில தன்னை வெளிப்படுத்துது. இதனுடைய அடிப்படையில் உருவாகினதான் கால சுழற்சியில பருவங்கள் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமியும் அமாவாசையும். 16 நாள் கேப்பில் அமில சுரப்பியுடைய மாற்றத்தை தான் கொடுக்குது. இதை உணர்த்தறது தான் அதிதேவதாக்கள்ன்ற இடத்துல காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியக்கிளினி, பேருண்டா, மகாவஜ்ரேஸ்வரி, சிவத்துதி, வக்னிவாசினி, திரிதே, நீலப்பதாகி, நித்தியே, இங்கெல்லாம் வருது இல்லைங்களா. இந்த 16 அதிதேவதாக்கள் நித்திய தேவதாக்கள்னு பேர். ஒரு நாளுக்குமான சுரப்பிகளையும் ஒவ்வொரு நாளுக்குமான கதிர்வீச்சுகளின் தன்மையும் நமக்கு எடுத்து கொடுக்குது. நமக்கு புரியாது. ஏன்னா நான் நின்ற நாள் வேணும், மரணமே கிடையாது. மரணம் இல்லாத நொடி பொழுது ஏதாவது உண்டானா இல்லை. ஒரு நொடியும் மரணித்து தான் பிறந்துன்னு இருக்கிறோம். அவர் முக்காலம் அறிந்தவர். என்னத்த சொல்ற, நேற்று இன்று நாளை இது மூணையும் தெரிஞ்சுக்கிறார். முக்காலம் குறந்தவர். எதை எதை முன்னாடி நடந்து ஊற்று, இப்போ நடந்து என்கிட்ட இல்லை கடவுள்கிட்ட, நாளைக்கு இப்போ நடக்க போகிறது தெரியாது, எனக்கு நான் கவலை பண்ணணும் பாடணும்னு முற்றும் துறந்தவர்னு பேர். துணியை கட்டி போட்டு கோமணத்தை கட்டிங்கன்னு அதையும் கட்டி போட்டு நான் நிர்வாணிக்க போகிறது இல்லை, முற்றும் துறந்தவருக்கு அர்த்தம். இன்னைக்கு பல பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. போன நொடி பொழுது போயிடுச்சு, வராது. இந்த நொடி பொழுது போயினே இருக்கு, கிடைக்காது. வரக்கூடிய நொடி பொழுது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை பற்றி நான் கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த இடத்துல மூன்றையும் பற்றி கவலைப்படாதவன் முற்றும் துறந்தவன் அப்படின்னு பேர். அதுக்கும் அர்த்தம் புரியல, நமக்கு இதுக்கும் அர்த்தம் புரியல. ஆக பிரபஞ்சத்தின் தோற்றம் என்பது 429,80,000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை எப்படி கணக்கிறதுன்னு சொன்னா, யுகங்கள், சதுர்யுகங்கள், மன்மந்திரங்கள், கல்பங்களின் அடிப்படையில் ஒன்று சேர்த்து நான் பேசுறது புரிஞ்சு. ரொம்ப சிம்பிள் மேட்ரு இவ்வளோதான் நான். ஆனால் இதை நம்ம இதெல்லாம் வந்து வேற யாரோ பேசுகிற பேச்சு, நம்மளது இல்லை. வேற எவ்வளோ பேசுகிறோம், எனக்கு வந்து சொந்தம்தான். எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தாலும் ஏன் அமெரிக்காக்காரன் அவர் கேரை கண்டுபிடிக்கிறான், துண்டு குத்து வாங்கிட்டேன்னு சொல்லிக்கலையா. ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறான், அதில் ஒரு ஃபேன், ஒரு ஏதோ ஃபோன் ஒன்று கண்டுபிடிக்கிறான், ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்துன்னு சொல்லியில்லையா. வேற யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் அறிவித்தவை இவை. இன்றைக்கு நாம் சொந்தம் கொண்டாடுறோம் நம்மளது, எனக்கு தான் தெரியும்னு. உண்மை நிலவரம் அது வல்லவே. பல மா மேதைகளுடைய உழைப்பு, பல சித்தர்களுடைய பிரதிபலிப்பாகி அங்கே இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம தெளிவாக பிடிச்சோம்னா எல்லாமே புரியும். அது வரலாம். ஆன்மீகம் ஒரு புதிர் தான். ஆன்மீகவாதின்றவன் என்னன்னு தெரியாததுனால தப்பு தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வரலாம் போதுமானது. இதை வந்து என்ன பேச ஆரம்பித்தேன், இது நான் மணிக்கணக்கில் நின்று போகக்கூடிய ஒரு விஷயம். புஸ்தகத்தில் வாய்ஸ் ரெக்கார்டிங்காக எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்போ பொறுமையாக கேட்டால் புரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.